குழந்தை பிரச்சனை சோகம் இல்லாமல் இருக்கும்பொழுது நம்ம அமைதியாக ஸ்மைல் பண்ணிகிட்டே இருக்கணும்னு நீ நம்ம சொல்லணும் அப்படி இல்லை, அப்படி சொல்லலை. இப்போ அந்த நேரத்தில் நமக்கு டென்ஷன் வர்றது தான் நேச்சுரல், வராமல் இருக்கணும்னு நாம் சொல்லவும் இல்லை. இப்போ அந்த நேரத்தில் நம்ம வந்து அந்த சிச்சுவேஷனை நம்ம அட்டன் பண்ணுறோம். சிச்சுவேஷனை அட்டன் பண்ணுறதுக்கு நமக்கு டென்ஷன் தான் உதவி பண்ணுது. டென்ஷனே இல்லைன்னு சொல்லிச்சுனா நீங்கள் சிரிச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா அட்டன் பண்ணவே மாட்டீங்க. அப்போ சூழ்நிலையில் வந்து இப்போ இது வந்து எக்ஸ்டர்னல் ஆக்ஷனை பேஸ் பண்ணுன ஒரு சூழ்நிலை. எக்ஸ்டர்னல் ஆக்ஷனை பேஸ் பண்ணும்போது இன்டர்னலாக வந்து அஜிடேட் ஆகிறது நேச்சுரல். இதில் வந்து இதில் நீங்கள் வந்து தப்போ இதோங்கிறதே ஒன்றுமே கிடையாது, அது கரெக்டு தான். அதில் ஒன்றும் இதில் குற்றம் கண்டுபிடிக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. நம்ம அந்த நேரத்தில் பீஸ் ஆஃப் மைண்டில் இருக்கணும்னு நம்ம சொல்லவும் இல்லை. சப்போஸ் இப்போன்னு சொல்லி சொன்னால் முடிஞ்சே போயிருதுன்னு வச்சுக்கோங்க, ஒரு பிரச்சனை முடிஞ்சு போயிருது, முடிஞ்சு போன விஷயத்த போய் நம்ம வந்து தூக்கி போட்டு நம்ம மட்டும் இது பண்ணிடும் வச்சுக்கோங்க, அதுதான் வேண்டாம். மனோரீதியா வந்து தேவையில்லாம போட்டு தேவையில்லாம குழம்ப வேண்டாங்கிறது, நடந்து முடிஞ்ச விஷயங்களை போட்டு ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டே இருந்து குழப்ப பண்ணுவாங்க. இப்போ ஒரு ஒரு குறிப்பிட்ட சூழ்நிலைக்கு காலத்துக்கு முன்னால வந்து ஒருத்தர் இதே மாதிரி ஒரு ப்ராப்ளம், அதை காம்ப்ரமைஸ் பண்ணுறதுங்கிறது கூட அதை நீங்கள் அதை செய்கிறதுக்கு ஒன்றும் இல்லைங்கிறது, அதை நம்ம செய்கிறது ஏதோ ஒன்று பண்ணணும்னு சொல்லிச்சுன்னா தப்பாக தான் பண்ணுறோம். இதை இப்படி மனசு வந்து இப்படி தான் இருக்கணுங்க ஒரு முடிவு எடுக்கிறீங்க பார்த்தீங்களா. நியூராட்டிக்காக வேணாலும் சொல்லட்டும், என்ன வேணாலும் சொல்லட்டும், நீங்கள் அதை அதை சுதந்திரம் போட்டுட்டீங்கன்னு சொன்னால் அது பவர்லெஸ்ஸாக போயிடும். நீங்களும் சேர்ந்து வில்ஃபுல்லாக சொன்னீங்கன்னு சொன்னால் அது பவர் கூட்டிகிட்டே போயிடும், அது நீங்கள் இப்போ கண்ட்ரோல் பண்ணவே முடியாது. அது மனது சொல்றது, மனதை நீங்க நாம கண்ட்ரோல் பண்றதுன்னு சொல்றோம் இல்லையா, அந்த மனமும் சொல்றது கண்ட்ரோல் பண்றது ஒருத்தர் தானே. நீங்களாக வராது அது உங்களறியாமலே. இப்ப நம்ம எத்தனையோ சிந்தனைகள் நம்மளே வருது பாத்தீங்களா, நீங்களே அறிஞ்சு சிந்திக்கிறதும் நமக்கு இருக்கு, நம்மள அறியாமலே சிந்தனை வர்றதும் இருக்கு. மூணு வழின்னு எனக்கு தெரியல, ஒரு காரியத்துக்கு அதாவது அப்படின்னா அது நம்மள அறியாமலே வருதுன்னு சொல்லி சொன்னா அது தானா வர்றது. நாமளா கான்சியஸா இப்படிதான் சிந்திக்கணும் இப்படி செய்யக்கூடாதுன்னு சொல்லி நாமளே ரெகுலேட் பண்ணி நம்முடைய வில்ஃபுல் பார்ட்டிசிபேஷனோட செயல்படுறது நாமளா சிந்திக்கிறது. நாமளா செய்ய வேண்டாம், நாமளா செய்யறா இருந்தா எதுக்கு செய்யறா, எக்ஸ்டர்னல் ஆக்ஷனுக்காக நீங்க செய்யுங்க. இன்வர்டாக உங்களை சரி பண்ணுறதுக்காக நம்மளுடைய மனோ அம்சம் இப்படி தான் இருக்கணும் இப்படி இருக்கக்கூடாதுங்கிறத சரி பண்ணுறதுக்காக நாம் வந்து வில்ஃபுல் டூயிங்ஸ் எதுவுமே வேண்டாம். எதையுமே அதுவாக வந்து நான் பண்ணல அதுவாக வந்தது அப்படின்னு சொல்லிட்டேன் சொல்லிட்டாங்கன்னா நீங்கள் உங்களுக்கு நீங்களே உங்களுக்கு நீங்கள் தானே அதிகாரி, இங்கே வேற யார்ட்டையும் போய் செட்டிட்டு வாங்க போகிறது இல்லை, மற்றவங்கள்ட்ட உங்களுக்கு நீங்கள் செட்டிட்டு வாங்குறது, உங்களுக்கு நீங்கள் செலக்டாக இருந்தனா சரி. அகம் பிரம்மாஸ்மி தத்துவமசி, இது பேப்பர். ரமணர் சொல்லுது, உன்னையே நீ தேடி கண்டுபிடிச்சுக்கோ, நீ யாருன்னு கண்டுபிடி, நீ யாருன்னு கண்டுபிடி, கணிசரா மேக்ஸ்ல சம்ஸ் போட்டு ஸ்டெப்ஸ் எல்லாம் போட்டு ஃபைனல் ஆன்சர் நீ ஆத்மா. இது வந்து ஆன்சர் நமக்கு தெரியும் இல்லையா. இப்போ ஆத்மாவே வாழறது எப்படி, ஒவ்வொரு நிமிஷமும் நம்ம வாழறது இந்த உலகத்துல தான் வாழறோம், மனுஷனா தான் வாழ வேண்டியதா இருக்கு, மனுஷனா தான் வாழ வேண்டியதா இருக்கு. ஆத்மாவா எப்படி வாழறது, அதுக்கு என்ன பண்ணணும்? அதாவது இப்போ நாம் வந்து ஆன்மான்னு சொல்லி நம்ம ரொம்ப ஈஸியாக சொல்லிட்டோம், எத்தனையோ பொருளை நம்ம ரெஃபர் பண்ணுற மாதிரி ஆன்மாவே ஒன்றா ரெஃபர் பண்ணிடுறோம். நம்ம உடல் இருக்கிறது நமக்கு தெரியுது, மனசு இருக்கிறது தெரியுது, ஆன்மா இருக்கிறது நமக்கு தெரியுதான்னு சொல்லி கேட்டோம்னு சொல்லி சொன்னால் அது யாருமே வந்து ஆன்மா இருக்கிறது தெரியலன்னு தான் சொல்லிடுவாங்க. ஆனால் இருந்தாலும் நமக்கு தெரிஞ்ச மாதிரி ஏன் சொல்கிறோம்னு சொல்லி சொன்னால் நமக்கு சொல்லக்கூடிய நிறைய தத்துவங்கள் கருத்துக்கள் நம்ம படித்தது செய்திகள் இதெல்லாம் வச்சு ஆன்மான்னு சொல்லி ஒன்று நம்ம சொல்கிறோம். ஆன்மான்னு சொல்லி சொல்லும் பொழுது சாஸ்திரங்களே என்ன சொல்லுதுன்னு சொல்லி சொன்னால் மனசால் அறிய முடியாது, புத்தியால் அறிய முடியாது, அது எப்படி அறியறதுக்கு அதை எதை வச்சு அறிய முடியாது, அது அறியப்படும் பொருளே அல்ல, எப்படிதான் அறியறது? ஆத்மாவால் ஆத்மாவே அறிகிறேன்னு சொல்றாங்க. அது எப்படி ஆயிருது பார்த்தீங்களா, அது வந்து இந்த ஆன்மாங்கிறதே வந்து நமக்கு ரெஃபரன்ஸுக்கு இல்லாத ஒரு மேட்டர். அது இப்போ நமக்கு வந்து பிரச்சனை எல்லாமே வந்து ஆன்மாவில் பிரச்சனையே கிடையாது, ஆன்மா வந்து பிரச்சனைக்குரிய பொருளும் இல்லை. இல்லை அதான் நான் சொல்ல வரேன். இப்போ இதில் வந்து என்னன்னு சொல்லி சொன்னால் நமக்கு பிரச்சனை எங்கே இருக்குன்னு சொல்லி சொன்னால் மனசுல தான் வந்து பிரச்சனை இருக்கு.
மனசு வந்து நீங்க சரியாயிட்டுன்னு சொல்லி சொன்னா பிரச்சனை இல்லாத நிலைக்கு நீங்க போயிருக்கீங்க. அப்போ மனசு வந்து முக்கியத்துவம் இழந்துருது. மனசு வந்து பிரச்சனை இல்லாமல் இருந்துன்னு சொல்லி சொன்னாலும் எப்போ இது பிரச்சனையா இருக்கோ அப்பந்தான் அது முக்கியத்துவம் வருது. மனசு பிரச்சனை இல்லாமல் இருந்துன்னு சொல்லி சொன்னா அது முக்கியத்துவம் இல்லாத நிலைக்கு போயிடுது. அப்போ மனசு வந்து எப்போ முக்கியத்துவம் பெறலையோ அப்போ நீங்கள் மனதை கடந்த நிலையில் நீங்கள் இருக்கீங்கன்னு அர்த்தம். அது வந்து இன்ஃபர் தான் பண்ணணும் மொழிய நம்ம பாசிட்டிவாக நம்ம வந்து நான் ஆன்மாவாக இருந்து வாழ்கிறேன்னு சொல்ல முடியாது. அது வந்து ஒரு இன்ஃபரன்ஸ் தான். நம்ம வந்து மனசு வந்து பிரச்சனை இல்லாமல் இருக்குதுன்னு சொல்லி சொன்னால் நீங்கள் ஆன்மாவாக இருக்கிறீங்கன்னு அர்த்தம். அப்படிதான் நம்ம எடுத்துக்கிட்ட மொழிய நான் ஆன்மாவாக இருக்கிறேன்னு சொல்லி பாசிட்டிவாக நம்ம போய் ஆன்மாவாக இருந்து ஆன்மாவாக செயல்படுறேன்னு எல்லாம் சொல்ல முடியாது. அது சும்மா சாஸ்திரங்களை சொல்லிக்கிடலாம், அது ஒரு வேத வாக்கியமாக எடுத்துக்கலாம். மொழியை நம்முடைய ஆக்சுவல் வாக்கியமாக அதை எடுத்துக்கிட முடியாது.